பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 15 லட்சம் வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாக மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் வால்பாறை, பொள்ளாச்சி, தொண்டாமுத்தூர், குனியமுத்தூர் ஆகிய பகுதிகளில் அண்ணாமலை என் மண் என் மக்கள் யாத்திரையை நடத்தினார். இந்த பயணத்தில் கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சுந்தராபுரம் பகுதியில் பொதுமக்கள் மத்தியில் பேசிய அவர், மின் கட்டண உயர்வால் சிறு குறு தொழில்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டதாக கூறினார். மத்திய அரசின் முத்ரா திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் 2 லட்சம் கோடி கடன்கள் வழங்கியுள்ளதாகவும், இவர்களுக்கு முறையான மின்சாரம் வழங்க வேண்டியது மாநில அரசின் கடமை என்றும் அவர் தெரிவித்தார். வெள்ளலூர் குப்பை கிடங்கில் 500,000 டன் குப்பைகள் தேங்கியுள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். ஆதார், வங்கிக் கணக்கு மற்றும் கைபேசி எண் மூலம் அரசின் அனைத்து திட்டங்களும் இடைத்தரகர்கள் இல்லாமல் நேரடியாக மக்களை சென்றடைவதாக அண்ணாமலை தெரிவித்தார். 17,188 கோடி ரூபாய் ஸ்மார்ட் சிட்டிக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதுல கோவை மாநகரத்தினுடைய ஸ்மார்ட் சிட்டிக்கு மட்டுமே 1,455 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. காரணம், எப்படி கோயம்புத்தூர் பகுதியில மக்கள் ஸ்மார்ட்டா இருக்கிறாங்களோ சிட்டியும் ஸ்மார்ட்டாக இருக்கிறது.